வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் புதன்கிழமைகளில் 63 நாயன்மார்களின் வரலாறை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நாயன்மார் யார் என்றால் கூற்றுவர் நாயனார். இவரின் வரலாறை பார்க்கலாம். கலந்தையில் பிறந்து கலந்தையில் வளர்ந்தவர் இவர். இவர் அந்த நாட்டில் குறுநிலை மன்னனாகவும் இருந்தார். கூற்றுவர் என்கின்ற பெயருக்கான காரணம் என்னவென்றால் கூறுபடுத்துபவர் என்று அர்த்தமாகும். இவர் போரில் மிகவும் சிறந்து விளங்கினார். அனைத்து விதமான போரிலும் இவர் மிகவும் தயிற்சி பெற்றிருந்தார், மிகவும் சிறந்து விளங்கினார். இவருக்கு முன்பாக நிற்பதற்கு எதிரிகள் அஞ்சினர். அந்தளவிற்கு வீரம் புரிஞ்சியவராக இருந்தார். அனைத்துவிடம் மேலாக போரிலும் எப்பொழுதும் நமச்சிவாய மந்திரத்தை கூறுவதுதான் இவரது சிறப்பாகும். எப்பொழுதும் போர் செய்வதும் சரி, எந்த நேரத்திலும் இவர் நமச்சிவாய மந்திரத்தை மட்டுமே கூறிக்கொண்டிருப்பார். இவர் மிகவும் சிறந்த முறையில் அரசாண்டு வந்தார். ஆனால் இவருக்கு மணிமகுடம் மட்டும்தான் இல்லை. ஏனென்றால் அந்த மணிமகுடமானது தில்லைவாழ் அந்தணர்களின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருந்தது. அந்த மணிமகுடமானது ஏதாவது ஒரு சில நாட்களில் மட்டுமே சுட்டப்படும். ஒரு நாள் இவர் தில்லைக்கு சென்று அந்தணர்களிடம் அந்த மகுடத்தை கேட்கிறார். சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் இந்த மணிமகுடத்தை நாங்கள் அணிவிப்போம் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். அதனால் இவர் மிகவும் மனம் வருந்தினார். அவர் மனதார சிவபெருமானை பிரார்த்தித்தார். எனக்கு மணிமகுடம் இல்லை என்றால் என்ன? உன் திருவடி இருக்கிறது, நீயே கதி என்று இருக்கிறேன். உன் திருவடியை என் மணிமகுடமாக தருவாயா என்று சிவபெருமானிடம் மன்றாடி வேண்டுகிறார். அவரது கனவில் சிவபெருமான் தோன்றி அவரது காட்சியை கொடுத்து அவருடைய திருவடிகளை கூற்றுவர் நாயனாரின் தலையில் வைப்பது போல் காட்சியை கனவில் காண்கிறார் கூற்றுவர் நாயனார். கனவில் வந்த காட்சியை மனதில் நிறுத்தி கொண்டே அவர் வாழ்நாள் முழுவதும் நிறைய தொண்டுகளை செய்து வந்தார். முக்கியமாக கோவில் திருப்பணிகளை செய்து தருவது. அவர் வாழ்நாள் முழுவதும் சிவத்தொண்டை செய்தே இறுதியில் சிவபாதத்தை அடைந்தார் கூற்றுவர் நாயனார். இதுவே 63 நாயன்மார்களில் ஒருவரான கூற்றுவர் நாயனாரின் வரலாறு ஆகும். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.